துவா செய்து ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பிறை 8ஆம் நாளான இன்று தராவீஹிலே ஓதப்பட்ட சூரா அல் அன்ஃபாலிலே அல்லாஹு தஆலா குரைஷிகளினுடைய ஒரு நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். மக்காவிலே வாழ்ந்த குரைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை புறக்கணித்தார்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க முன் வரல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விடுறதாக இல்லை. சத்தியத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எத்தனை தடவை அவர்கள் புறக்கணித்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலே சத்தியத்தை முன்வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இப்ப புறக்கணித்து புறக்கணித்து ஒரு கட்டம் தாண்டின போது அந்த குறைஷிகள் சில பேர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். மக்காவிலே உள்ள காஃபியர்கள், காஃபியர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வாங்களா அப்படின்னா, மக்காவில் இருந்த காஃபியர்கள் இருக்கிறாங்களே அவங்க அல்லாஹுவை ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அல்லாஹ் தான் நம்மளை படைச்சது அப்படிங்கிற அந்த ஈமா அந்த நம்பிக்கையெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற பிடிவாதத்துல இருந்தாங்க. குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தாங்க. இப்ப இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களில் அவர்களிடத்திலே முரண்பாடு இருந்தது. ஆனால் அல்லாஹுவை அவர்கள் நம்பினார்கள். இப்ப அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒரு துஆ செஞ்சாங்க. அது அல்லாஹ் சொல்றான், வைது தானு அல்லாஹுமா இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக். துஆனால எப்படிப்பட்ட துஆன்னு பாருங்க. அல்லாஹுமா இன்கான ஹாதா ஹுவல் ஹக்க மின் இன்திக், யா அல்லாஹ் இறைவா இது உன்புறத்திலிருந்து சத்தியமானதாக இருக்குமானால். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, இதுதான் சத்திய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதுதான், இதைத்தான் ஏற்கனும் அப்படின்ட்டு, இல்லைன்னா கடுமையான வேதனை எல்லாம் வரும் அப்படின்னு. இது உன்புறத்திலிருந்து சத்திய வாக்காக இருந்தால் சொல்றாங்க, வானத்திலிருந்து எங்களின் மீது கல்மழையை பொழிய செய்வாயாக, வானத்திலிருந்து கல்மழையை பொழிய செய்வாயாக, அவிதினாபி அகாபின் அலி, அல்லது மிக மோசமான தண்டனையை மிக மோசமான வேதனையை எங்களுக்கு கொடு. அவங்களுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு சத்தியம் இதுதான் என்று சொன்ன போது அதை ஏற்பதற்கு மனம் இல்லாம, சரி இனிமே இவர் நம்ம பக்கம் வரவே கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டி எப்படிப்பட்ட வார்த்தையை எப்படிப்பட்ட பிரார்த்தனையை அவங்க செய்யறாங்க பாருங்க. தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இது. வானத்திலிருந்து கல்மழையை பொழிய வைப்பாயாக, அல்லது மிக மோசமான வேதனையை எங்களுக்கு தருவாயா. இப்ப இந்த துஆவை இந்த பிரார்த்தனையை செய்தது யாரு அப்படின்னா, நஸ்ருபுல் ஹாரிஸ்ங்கிறவர் தான் செஞ்சாருன்னு ஒரு கருத்து, அல்லது இதை அல்லாஹ்விடத்திலே கேட்டவன் அபூஜஹல் தான் கேட்டான் என்றும் இருவேறு கருத்துக்கள் உண்டு. இப்ப ஏன் இதை கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்க விஷயத்துல அவங்களுக்கு அடிப்படையில ஒரு சில சந்தேகம் இருக்குது, சில தடுமாற்றம் இருக்குது, முழுமையா அவங்களால ஏற்க முடியல. அல்லது மக்கள்கிட்ட மக்காவில் இருக்கக்கூடிய மற்ற மக்களிடத்துல நாம இருக்கிறது தான் சத்தியம், முஹம்மது சொல்றது எல்லாமே அது உண்மைக்கு புறம்பானது அசத்தியமானது என்பதை கொஞ்சம் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இப்படி மோசமா நாம தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டுல இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிட்டா மக்கள்லாம் அதே நிலைப்பாட்டுல நிற்பாங்கல்ல, அதுக்காக வேண்டி இவ்வளவு மோசமாக தனக்குத்தானே பாதகத்தை தேடிக்கொண்டார்கள். இப்ப இதுல அவர்கள் நியாயமாக கேட்டிருக்க வேண்டியது எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா, இறைவா இது உள்புறத்திலிருந்து நீ இறக்கிய சத்தியமாக இருக்குமே ஆனால் அதன் பக்கம் எங்களுக்கு நல்வழி காட்டுவாயாகன்னு கேட்டிருக்கணும். இதுதான் நியாயம். முறையா அவங்க கேட்கறதா இருந்தா இது சத்தியமாக இருக்குமே ஆனால் எங்களுக்கும் அந்த சத்தியத்தை ஏற்கக்கூடிய வாய்ப்பை கொடு, இப்படிதான் கேட்டிருக்கோம். ஆனால் கல்மழையை எங்கள் மீது கொடுத்து எங்களுக்கு கடுமையான வேதனையை இறக்கு அப்படிங்கிறது ஆகப்பெரிய மடமைத்தனத்தின் உச்சம்.
அதனாலதான் ஒரு யூதர் ஒருத்தர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாட்ட வந்து விசாரிக்கிறார், நீங்க எந்த வகைரா, உங்களுடைய வகைரா எது? இப்ப நாம எல்லாம் வந்துட்டு வகைரான்னு சொல்லுவோம், அப்ப கபீலா அப்படின்னு சொல்லுவாங்க கோத்திரம். நீங்க எந்த கோத்திரம்? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, நான் குரைஷி கோத்திரம், நான் குரைஷி கபீலாவை சார்ந்தோம். ஓ குரைஷி கபீலாவா, உங்க ஆளுகதான அல்லாஹ்விடத்துல யாரெல்லாம் இது சத்தியமாக இருந்தால் எங்கள் மீது கல்மழையை பொழிய வைப்பாயாக, அல்லது கடுமையான வேதனையை எங்களுக்கு இறக்குவாயாக கேட்டது உங்க ஆட்கள் தானே? நியாயமா இது சத்தியமாக இருந்தா எங்களுக்கு நல்வழி காட்டுன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்காம அல்லாஹ்விடத்துல போயிட்டு வேதனையை வேண்டி இருக்கிறாங்களே, இவ்வளவு முட்டாளவா இருந்திருப்பாங்க, இவ்வளவு அறிவு இல்லாமையா இருந்திருப்பாங்க அப்படின்னு அந்த யூதர் பேசினார். இவன் அப்பா சந்தியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, சரிதான் அவங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது, தப்புதான், அவங்க அப்படி கேட்டது தப்புதான், ஆனா நீங்களும் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசக்கூடாது. அந்த யூதர்கிட்ட சொல்றாங்க, நீங்களும் ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசக்கூடாது. யூதர்களாகிய நீங்க மூசா அலைஹிஸ் ஸலாம் கிட்ட என்ன கேட்டீங்க? இதை விட மோசமான சில விஷயங்களை எல்லாம் கேட்டீங்களா இல்லையா? இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. யூதர்கள் மூசா அலைஹிஸ் ஸலாம் கிட்ட கேட்டாங்க, மார்க்கத்தை ஏற்காத மற்றவங்க எல்லாம் எத்தனையோ பல தெய்வங்களை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பல தெய்வங்கள் அவங்களுக்கு இருக்குது இல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை எங்களுக்கும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கண் முன்னால வச்சு நாங்க வணங்குவோமே அப்படின்னு யூதர்கள் மூசா அலைஹிஸ் ஸலாம் கிட்ட கேட்டாங்க. அப்படி கேட்டவங்க தானே நீங்க? மூசா நபியே உங்களுடைய நபியே உங்களை என்ன சொன்னாங்க, இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் அறிவில்லாத மக்களாக, விளக்கிக் கொள்ளாதவர்களாக, முட்டாள் கூட்டமாக நீங்க இருக்கிறீங்கன்னு மூசா அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க. அதனால நீங்க ஒன்னும் ஒழுங்கு மாதிரி பேசாதீங்கன்னா. விஷயம் என்னன்னா, அந்த குரைஷிகள் நியாயமாக அல்லாஹ்விடத்துல ஹிதாயத்தை கேட்டிருக்க வேண்டியவர்கள், அல்லாஹ்விடத்துல அதாப கேட்டாங்க. இப்ப அல்லாஹ்விடத்திலேயே போட்டிக்கு நிக்கிற மாதிரி தானே இது, உன்னால முடிஞ்சதை நீ பாரு, உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்யி அப்படின்னு எதிர்த்து நிக்கிற மாதிரி தானே இது, உன்னால கல்மழையை பொழிய வைக்க முடியுமா செய்யி, கடுமையான வேதனையை கொடுத்துருவியா செய்யி. அல்லாஹு தஆலா நியாயமாக என்ன செய்திருக்கணும், இப்படிப்பட்ட கடுமையான தனக்குத்தானே அழிவை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு பத்வாவை செய்தவர்களுக்கு அல்லாஹ் நியாயமாக கடும் வேதனையை இறக்கியிருக்கணும். ஆனால் அல்லாஹ் செய்தது என்ன, அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். பொதுவா சாதாரணமாகவே ஒரு பலசாலி இடத்துல போயிட்டு ஒரு நல்ல பயில்வானா இருக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட போய் ஒரு நோஞ்சானா இருக்கிற ஒருத்தன், என்ன அடிச்சிருவியா, என்ன ஒன்னால என்ன செய்ய முடியும், தொட்டு பாரு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசினா என்ன நடக்கும்? அவர் ரொம்ப பாடி பில்டரா இருக்கிறாரு, இவன் என்னமோ முருங்கக்காய் பயில்வான் மாதிரி இருக்கிறான், போய் எதுக்க போய் நின்றுக்கிட்டு என் மேல கை வச்சு பாரு அப்படின்னா தன்னுடைய பலத்தை அவன் நிரூபிக்க தானே பாப்பான். சில வீடியோக்கள்ல எல்லாம் கூட பாக்குறான், சில நேரத்துல இந்த போலீஸ்காரர்கள் காவல்துறையிட்ட வந்துட்டு எதிர்த்து பேசி உங்களால என்ன செய்ய முடியும், தொட்டு பாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் கிளிப்ப போடுவாங்க, செகண்ட் கிளிப்ல கால் கட்டோட படுத்து கிடக்குற மாதிரி ஒரு கிளிப்ப போடுவாங்க. என்னன்னா தன்னுடைய பலத்துக்கு மீறி சக்திக்கு மீறிய இடத்துல போயிட்டு மோதிக்கிட்டு நிக்க கூடாது, அங்க போயிட்டு ரொம்ப திமிருத்தனம் தான் காட்டக்கூடாது. அவங்க வந்துட்டு நம்மள்ட்ட தொட்டு பாரு அடிச்சு பாருன்னு சொன்னா தாக்குனா தாங்குவதற்கான பலம் இருக்கணும். ஆனா இவங்க வந்து மோதுறது நேரடியாக அல்லாஹ்விடத்திலேயே மோதுறாங்க, கல்மழையை பொழிய வைக்கி கொண்டு வந்து பாரு, கடுமையான வேதனையா செஞ்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் என்ன செய்தான் என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வமா கானல்லாஹு லியுஅத்திபஹும் வஅன்த ஃபீஹிம். நபியே அவர்கள் வேதனையை கேட்கிறார்கள், அவங்க வேதனை வேணும்னு கேட்கிறாங்க, அல்லாஹு தஆலா நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கிற வரை அவர்களை வேதனை செய்யக்கூடியவனாக இல்லை, அவர்களுக்கு மத்தியிலே நீங்க இருக்கிறீங்க அதனால் அவர்களை நான் வேதனை செய்யாமல் தண்டிக்காமல் விடுகிறேன். அவர்கள் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை தண்டிக்க கூடியவனாக இல்லை, அவர்களுக்கு மேல நான் அதாப இறக்கிற மாட்டேன், வேதனையை இறக்கிற மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். ரெண்டு விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், அவங்க வேதனையை கேட்கிறாங்க, அதாப குடுன்னு கேட்கிறாங்க, நியாயமா நான் கொடுத்துருக்கணும், நான் செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு இடையிலே நீங்களும் இருக்கிறீர்கள். இப்ப நீங்கள் அந்த உம்மத்திலே இருப்பது என்பது அந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு,
அந்த உம்மத்து அழிக்கப்படாமல் இருப்பதற்கு பெரும் பாதுகாப்பாக ஒரு அரணாக நீங்க இருக்கிறீங்க. அதனால நான் வேதனையை இறக்கல. இன்னொரு காரணம், உமா காணலாகும் அத்திபம் எஸ்தகிரும். அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை அழித்து விட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை நான் வேதனை செய்து விட மாட்டேன். அந்த மக்கள் என்ன பாவம் மன்னிப்பு தேடினாங்க அல்லாஹ்விடத்துல? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, குறைஷிகள் காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய வழக்கம் இருந்துச்சு அவங்கள்ட்ட. அவங்களும் காபத்துல்லாவை தவாப் செய்வாங்க. ஆனா நாம செய்த மாதிரி இல்லை, கொஞ்சம் முறைகள் எல்லாம் மாறி உரியான நிர்வாணமான தவாஃப் முறைகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. தவாஃப் செய்யும் போது அவங்க குஃப்ரானக்க குஃப்ரானக்க குஃப்ரானக்கன்னு சொல்லிக்கிட்டே தவாஃப் செய்வாங்க. இந்த குஃப்ரானக்கிறது அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவதற்கான வார்த்தை. இந்த வார்த்தையை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்றாங்க குஃப்ரானக்க குஃப்ரானக்க அப்படின்னு. இப்ப இந்த இஸ்திகஃபாருடைய வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க, அதனால அல்லாஹ் அவங்கள விட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு கருத்து, முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க பாவ மன்னிப்பு தேடுவது அவங்க அல்ல, மக்காவுல உள்ள முஸ்லிம்கள் இருக்கிறாங்கல்ல சஹாபாக்கள், மக்காவில இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி நாங்க தெரியாதனமா எத்தனையோ பாவங்களை செஞ்சிருக்கிறோம், அதையெல்லாம் நீ மன்னிச்சிருப்பே என்று என்னிடத்திலே அவர்கள் இஸ்திகஃபார் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த நிலையிலே நான் அதாபை இறக்கினால் அது அநியாயக்காரர்களுக்கு மட்டுமே தனியா போய் இறக்காது, இதுல எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால இஸ்திகஃபார் கேட்டுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களின் மீது வேதனையை அதாபை இறக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் இருந்து நமக்கு அல்லாஹ் உணர்த்துகிற செய்தி, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வேதனையை பொதுப்படையான வேதனையை இறக்காமல் அல்லாஹ் இதை பாதுகாத்ததற்கான காரணம் இரண்டு. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொன்று நாம் செய்யக்கூடிய இஸ்திகஃபார். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இஸ்திகஃபார் என்பது அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து கோப பார்வையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்கிற பெரிய செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், பெரிய ரொம்ப எல்லாம் வந்துட்டு இபாதத்து அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்காம சாதா சீதாமா இருப்பார், சாதாரணமா இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நிலைமை அப்படியே தலைகீழ மாறிடுச்சு, நிலைமை அப்படியே மாறிடுச்சு. ரொம்ப பெரிய இபாதத்துதாரியாக வணக்கசாரியாக ஆயிட்டார், தன்னுடைய நிலையை அப்படியே சரி செய்து கொண்டார். அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், எப்பா நீ இப்ப இருக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது நீ இந்த மாதிரி இருந்திருந்தா உன்னை பார்த்து நபி அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, உன்னை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது நான் ஏதோ இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன தப்புகள் தவறுகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன நேரடியாக தண்டிச்சிட மாட்டான், அல்லாஹ் என்ன நேரடியாக எனக்கு தண்டனையை இறக்கிட மாட்டாங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றாங்க, உமா காணல்லாஹு அத்திபஹும் அன்த ஃபீஹிம், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அவங்கள நான் தண்டிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நபி அவர்கள் நம்மிடத்தில் இருப்பது என்பது நமக்கு பெரிய ஒரு பலம். அல்லாஹ் நம்மளை நேரடியாக ஒரு பொதுப்படையான ஒரு வேதனையை நமக்கு இறக்கிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வஃபாத் ஆனார்களோ அந்த ஒரு பாதுகாப்பு நம்மிடமிருந்து களையப்பட்டு விட்டது, நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. இப்ப எனக்கு இன்னொரு இருக்கிற பாதுகாப்பு, இன்னொரு பாதுகாப்பு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், உமா காணல்லாஹும் அத்திபஹும் வஹும் யஸ்தகஃபிரூன். அல்லாஹ் சொல்றான், அந்த மக்கள் என்னிடத்தில் இஸ்திக்ஃபார் கேட்டுக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன், வேதனை செய்ய மாட்டேன். இப்ப அந்த ஒரு வழியையாவது நான் கடைபிடிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதனையில் இருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு அந்த ஒரு வழியை நான் கடைபிடிக்கணுமே அப்படின்னு தன்னை சீர் செய்து கொண்டார். அப்போ இந்த காலத்திலும் இப்போதும் கூட அல்லாஹ்வுடைய கோப பார்வையில் இருந்து அல்லாஹ்வுடைய அதாபில் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய
ஒரு பெரிய ஒரு பாதுகாப்புக்கான வழி இஸ்திக்ஃபார். அல்லாஹ் உடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது, பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ் உடத்திலே மன்றாடுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, நிறைய பாதிப்புகளுக்கான தீர்வு இந்த இஸ்திக்ஃபார் தான். இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹு தஆலா வெறுமனே நம்ம பாவத்தை மட்டும் மன்னிக்கிறான் அப்படிங்கிறது இல்லை, எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் நமக்கு விடிவை தருகிறான் இஸ்திக்ஃபாரின் மூலமாக. குர்ஆனிலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், ஏழ்மை நிலையிலே வறுமையிலே நாம் வாடிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த வறுமையிலிருந்து நமக்கு விடிவு காலத்தை அல்லாஹ் தருவான் நாம் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்தால். யாருக்கு திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இதுவரையிலும் கிடைக்க பெறாமல் அல்லாஹ்விடத்திலே குழந்தை பாக்கியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, குழந்தைக்காக வேண்டி அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபாரை தேடினால், இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இஸ்திக்ஃபாரினுடைய பிரயோஜனங்கள், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற நற்பலன்கள் ஏராளம் ஏராளம். அல்லாஹ்வுடைய அதாவிலிருந்து தற்காத்துக் கொள்வது மிக முக்கியமானது. அதை விடுத்து நிறைய நற்பலன்கள் பலாபலன்களை இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னான், என்னுடைய இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன், உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். எதுவரைக்கும் நான் அவங்களை வழிகெடுத்துக்கிட்டே இருப்பேன், மாதாமத்து அருவாகுகும் ஃபி அஜிசாதிஹிம், அவங்களுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள நான் வழிகெடுத்துக்கிட்டே இருப்பேன். அவங்களுடைய உடம்புல உயிர் ரூஹம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், மௌத்தா போறதுக்கு முந்தின நொடி வரைக்கும் நான் பக்கத்திலே உட்காந்துட்டு ஏதாவது சேண்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் அவங்களை ஏதாவது ஒரு வழியில அவர்களை வழி தவறை செய்வதற்காக, வழிகெடுப்பதற்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருப்பேன், வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்ணியத்தின் மீதும் மகத்துவத்தின் மீதும் ஆணையாக நான் சொல்லுகிறேன், நீ அவங்களை வழிகெடுத்துக்கிட்டே இரு, நீ வழிகெடுக்க வழிகெடுக்க அவர்கள் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ ஒரு பக்கம் அவங்களை வழிகெடுத்துக்கிட்டே இரு, நான் அவங்க தப்பு செஞ்சாலும் கூட நீ ஏதாவது வழிகெடுக்க போக, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது அவங்க தவறோ பாவமோ செஞ்சுட்டு உடனடியாக என்னிடத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் கேட்டால், பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களை நான் மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை அதிகம் அதிகம் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அடியார்களின் மீது, அவனுடைய அடியார்களாகிய நம்பின் மீது அவன் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்கிற பொருள்படுகிற அந்த வாசகத்தை, அந்த வசனத்தை அல் குர்ஆனினுடைய பல்வேறு இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கான தேவையும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நாம் செய்த பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த குற்றங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பதோடு நிறைய கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதற்கு ஆகப்பெரிய வழி இந்த இஸ்திக்ஃபார். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரும் பாக்கியம், பெரும் பொக்கிஷம் இந்த ரமலான். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய முத்தகீன்களை பற்றி, அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவர்கள் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தகஃபிரூன், அந்த முத்தகீன்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் முத்தகீன்களினுடைய ஒரு குணம், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இது முத்தகீன்களினுடைய சிஃபத்து, தன்மை. அன்பிற்கினியவர்கள்,
எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை அவசியம் நமக்கு இருக்கிறது. ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நான் 100 தடவைக்கு மேல் நான் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். பாவக்கரை படியாத தூய பரிசுத்த ஆன்மா ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்திலே 100 தடவைக்கு மேல் நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். அப்படின்னா நாம எல்லையே வைக்க கூடாது. 100, 120, 150 கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பாவ சுமைகளை குற்றங்களை சுமந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்கான தேவையுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கான வாய்ப்பை அல்லாஹுவாக நமக்கு தந்திருக்கிற போது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜுதினுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடத்திலே அந்த நேரத்திலே நாம் கையெழுத்தி கேட்கிற அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே நேரடியாக அங்கீகரிக்கப்படும். மக்கள் எல்லாம் கண்ணயர்ந்து உறங்குகிற நேரம் அந்த நேரத்தில் விழித்திருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பிலே நாம் அப்போது இருப்போம். அல்லாஹ் நம்முடைய துஆவை நேரடியாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். நம்முடைய இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் கபூல் செய்வான். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய வாழ்நாளில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் வல்ல ரஹ்மான் அவனுடைய தனிப்பெரும் கிருபையினால் மன்னித்து மறைத்து அருள்புரிவானாக. அவனுடைய திருப்பொருத்தத்தின்படி வாழுகிற நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. புனிதம் நிறைந்த இந்த ரமலானில் அவனுடைய பொருத்தத்தின்படி அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. இந்த ரமலானில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் அவன் புறத்திலிருந்து கிடைக்கிற மன்னிப்பையும் பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. யஹக்கி சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஆஃபிரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين اللهم لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. نون بالنية نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. السلام عليكم ورحمة الله وبركاته.